ஒருமுகமான மனம்ங்கிறது ஆபத்தானது. உங்களால் உங்கள் எண்ணத்துக்கு சக்தியூட்ட முடிஞ்சா திடீர்னு அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அவங்க உங்களை பார்த்தாலே நோய் வர வச்சிட முடியும். நம்மக்கிட்ட எளிய வழிமுறைகள் இருக்குது, அது அபாரமான ஒரு சாத்தியம். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குதா? ஆமாம், மக்களால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். இப்போ நான் இந்த தண்ணியை எடுத்து ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தா தண்ணியுடைய மூலக்கூறு அமைப்பு மாறும்னு இன்னைக்கு நம்ம நிரூபிக்க முடியும். இப்போ நான் உங்களை இப்படி பார்த்தா உள்ளே இருக்கிற தண்ணியுடைய மூலக்கூறு அமைப்பு ஏன் மாறாமல் இருக்க போகுது? அது மாறும். அது நேர்மறையான விதத்தில் மாற முடியும், எதிர்மறையாகவும் மாற முடியும், ரெண்டுமே முடியும். ஒருமுகமான மனம்ங்கிறது ஆபத்தானது. ஆபத்தானதா இல்லையாங்கிறது நோக்கத்தை பொறுத்தது. உங்களால் ஒரு எண்ணத்துக்கு சக்தியூட்ட முடிஞ்சா அப்போ அந்த எண்ணம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா ஆகுது. ஒரு கோபமான மனம், காமமான மனம், ரொம்ப அன்பான மனம், இது எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த மனங்கள். அதுக்கு கோபமோ அன்போ காரணம் இல்லை, அது ஒருமுகமாகி இருக்கிறது தான் காரணம். ஏதோ ஒன்று ஒருமுகமாச்சுன்னா திடீர்னு அதோடைய சக்தி ரொம்ப பெருசு. இப்போ நீங்கள் இப்படி செஞ்சால் அது யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது, ஆனால் நீங்கள் அதை இப்படி செஞ்சால் அது யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? ஏன்னா அது ஒருமுனைப்பாயிருச்சு. அதே சக்தி ஆனால் ஒருமுனைப்பானா திடீர்னு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு முனைப்பான மனம் விழிப்புணர்வால் வரலாம், அல்லது ஆன்மீக சாதனாவால் வரலாம், அல்லது கோபத்தால் வரலாம். நீங்கள் ஒருத்தர் மேலே ரொம்ப கோபமாக இருக்கும்போது உங்கள் மனம் ஒரு முனைப்பாக இருக்குது. கவனிச்சு பாருங்க, அன்பில் அது கவன சிதறி போகலாம், ஆனால் கோபத்திலையும் வெறுப்புலையும் மனம் ஒரு முனைப்பாகுது. அந்த ஒரு முனைப்புனால அது பாதிப்பு ஏற்படுத்த முடியும். ரொம்ப தீவிரமான கோபம், வெறுப்பு, பேராசையில் இருக்கிறவங்க உண்மையாகவே ஏதோ ஒன்று மேலே மனசு குவிச்சா இன்னொருத்தருக்கு ஏதோ ஒன்று நடக்க முடியும். அது நடக்க முடியும்னு நான் சொன்னேன், நடந்தே ஆகும்னு இல்லை. இது நீங்கள் அதுக்கு எந்த அளவு திறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சார்ந்திருக்குது. நீங்கள் உங்களுக்குள்ளே சீராக இருந்தீங்கன்னா, வெளி விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடக்கிறத நிர்ணயிக்காத மாதிரி இருந்தீங்கன்னா, யார் உங்களை பார்த்தாலும் நீங்கள் அதிலிருந்து விடுதலையாக இருக்கலாம். நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்தால், உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எப்போதுமே உங்களை பாதிக்குதுன்னா, நீங்கள் அந்த மாதிரி நிலையில் இருந்தால் சிலர் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும். உங்களை பார்த்தாலே நீங்கள் நோய்வாய்ப்படுற மாதிரி அவங்க செஞ்சிட முடியும். இது நடக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. சிலர் இருக்கிறாங்க, அவங்களால ஒருத்தரை பார்த்தாலே மரணத்தை ஏற்படுத்த முடியும். ஒருத்தரை பார்த்தாலே அவங்களுக்குள்ள பேரானந்தத்தை ஏற்படுத்த முடியும்னா, நீங்கள் விரும்பினா வேதனையையும் உருவாக்க முடியும் இல்லையா? வேற சுவிட்ச், அவ்வளோதான். இது உங்கள் தண்ணி பைப் மாதிரி, இப்படி திருப்பின சுடு தண்ணி வரும், இப்படி திருப்பின பச்சை தண்ணி. மனமும் அப்படித்தான். அதை பல நேர்மறையான அபாரமான வழிகளில் பயன்படுத்த முடியும். அது ஒரு அளப்பரிய சாத்தியம். ஆனால் மக்கள் அதை பல்வேறு வழிகளில் பயன்படுத்துறதை தேர்வு செய்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அது உயிரை மேம்படுத்தினா, உயிரை காத்தா, வாழ்க்கையை அழகாக்குனா, அதே விஷயங்களை கொண்டு உயிரை அழிக்கவும் வாழ்க்கையை கொடூரமாக்கவும் முடியும் இல்லையா? தினந்தினம் அது நடக்குது. தொழில்நுட்பத்தை நீங்கள் எப்படி வேணும்னாலும் பயன்படுத்தலாம், இதுவும் அதே தான். இந்த உடலையும் மனதையும் கூட அதே மாதிரி பயன்படுத்த முடியும். அதனால தான் இந்திய பெண்மணிகள் பெரிய பொட்டு வச்சுக்குவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட பொருளால் தயாரிக்கப்பட்டிருக்கும். மஞ்சளும் சுண்ணாம்பும் வச்சு செய்வாங்க, அதனால திருஷ்டி பாதிக்காது. குறிப்பா ஒரு பெண் ரொம்ப அழகானவளா கருதப்பட்டா
அவங்க அது ரொம்ப பெருசா வைப்பாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு உடல் அளவுல ஒரு இருப்பு இருந்தா இயல்பாவே மக்களுடைய கண்கள் அவங்க மேல விழும். அது அவங்க ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பாதிக்க கூடாதுன்னு அதை நல்லா பெருசாக்குனாங்க. அதனால உங்களை நீங்க அழகானவங்களா கருதுனா நீங்க பெரிய பொட்டு வச்சிருக்கணும். சின்னதா வச்சிருந்தா எனக்கு புரியுது. அதனால இதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். ஏன்னா அப்ப நீங்க என்ன யோசிக்க ஆரம்பிப்பீங்கன்னா, இப்ப எனக்கு வயித்த வலி வந்துருச்சு, ஏன்னா அவங்க என்ன பார்த்தாங்க. எனக்கு தலைவலி வந்துருச்சு, ஏன்னா அவங்க என்ன பார்த்தாங்க. அந்த மாதிரி போக வேண்டாம். இதுக்கு நம்ம கிட்ட எளிமையான வழிமுறைகள் இருக்குது. உங்களுக்கு நெருப்பு குளியல் செய்ய முடியும். நெருப்பு குளியல் தெரியுமா? அது கிளேச நாசனா அப்படின்னு சொல்லப்படுது. இது உங்களை சுத்தி சேர்ற அசுத்தங்களை நீக்கக்கூடிய ஒரு செயல். ஏன்னா உங்க உடல் இங்க மட்டும் இல்ல, உங்க உடல் இதோட நின்னுடுறது இல்ல, அதையும் தாண்டி நீளுது. கவனிச்சிருக்கிறீங்களா? ஆண்களை விட பெண்கள் இதை கூர்மையா உணரக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் உங்களை தொட தேவையில்லை. யாரோ ரொம்ப பக்கத்துல வந்துட்டான், மனதளவுல இது நடக்கிறது இல்ல. அது வேற விஷயம். மன ரீதியான உணர்வு ரீதியான அம்சங்கள் இருக்குது. அது இல்லாமலே யாரோ ரொம்ப பக்கத்துல வந்துட்டா இங்கேயே உங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி வேணும் அப்படிங்கிற உணர்வு வரும். அவங்க உங்களை தொடல, அவங்க உங்களை தொடல, இப்படிதான் இருக்கிறாங்க. அதுவே ஏதோ தொந்தரவு ஏற்படுத்துது இல்லையா? ஏன்னா உடல் இதோட முடியல, சக்தி கொஞ்சம் அதையும் தாண்டி இருக்குது. எந்த அளவு அதை தாண்டி இருக்குதுங்கிறது உங்க உயிர் சக்தி எவ்வளவு உயிரோட்டமா இருக்குதுங்கிறத சார்ந்திருக்குது. உங்க உயிர் சக்தி உண்மையாவே உயிரோட்டமா இருந்தா இந்த ஹால் முழுவதையும் அதை நிரப்ப முடியும். இல்லைன்னா கொஞ்ச தூரமாவது போகும். பெரும்பாலான மனிதர்களுக்கு அது உடலுக்கு வெளியே 3-9 அங்குலம் வரை இருக்க முடியும். அதனால உடல் மேல ஏதாவது சேர்ந்தா நீங்க கழுவுறீங்க. அதே மாதிரி உங்க சக்தி அமைப்பு மேல வேற விதமான விஷயங்களை சேர்க்கறீங்க. இதை நீங்க தண்ணியை கொண்டு கழுவ முடியும், அதுல சில அசுத்தங்கள் போகும். அதே மாதிரி நெருப்பு குளியல் இருக்குது, அது திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவோம். இது மத்தவங்க கண்படுறதால நடக்குதா இல்லையாங்கிறது கேள்விக்குரிய விஷயம். ஆனா உங்களை சுத்தி இருக்கிற உயிர்கள் உங்க சக்தி அமைப்பு மேல ஏற்படுத்துற தாக்கம் நிச்சயம் நடக்குது. உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக செயல்முறை இருந்தா நீங்க ஏதாவது கிரியா அல்லது ஏதாவது தியான செயல்முறை செய்யறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா உங்களை உள்ளிருந்து சுத்தப்படுத்துறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்.